ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக்ல ஒரு டென்னிஸ் பிளேயர் ராக்கெட்டை போட்டு உடைச்சிருக்காரு. அதுவும் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை. அதே பிளேயர் இப்ப மறுபடியும் ஒரு தடவை ராக்கெட்டை யூஎஸ் ஓபன்ல போட்டு உடைச்சிருக்காரு. சோ தோத்ததுக்கெல்லாம ராக்கெட் போட்டு உடைப்பாங்க? அவர் தோக்கடிச்ச வீரர் யாரு? யூஎஸ் ஓபன் அப்படின்னா என்ன? அண்ட் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்டேட்டை இந்த வார ஷோல பார்க்கலாம். இது உங்கள் அரட்டை ஜங்ஷன்ஸ் கேம்ஃபுல்லி வித் மீராம். வேர்ல்ட் நம்பர் ஒன் டென்னிஸ் சாம்பியன் செர்பியன் வீரர் நோவாக் ஜோகோவிக் ஒலிம்பிக்ஸில் ராக்கெட்டை உடச்சி டிவி ரிமோட்டில் வால்யூம்லாம் ஏற்ற வச்சாரு. இப்போ யூஎஸ் ஓப்பன் டென்னிஸில் திருப்பி அவரோட ராக்கெட்டை மூணு ஸ்ட்ரைட் செட்டில் ஜெயிச்சு இன்னொரு தடவை உடைக்க வச்சிருக்காரு ரஷ்யன் வீரர் டேனியல். ஜெயிச்ச வீரர் டேனியல் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, தோத்த பின்னாடி ராக்கெட்டை உடைக்கிற செர்பியன் வீரர் யாருன்னு பார்ப்போமா? பலாயிரம் ரூபாய் ராக்கெட்டை பலார் பலார்னு உடைக்கிற யார் இவர்? ஓப்பன் பண்ணா பிரெஞ்சு ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், ஆஸ்திரேலிய ஓப்பன் இருக்கிற எல்லா ஓப்பன்லையும் ஓப்பன் ஆகி சாம்பியன்ஸ் ஆனவர். மூணு ஓப்பன்லையும் நாலு தடவைக்கு மேலே கப் அடிச்சிருந்தாலும் நேற்று மூணு செட்லையும் நாலு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. என்னதான் ஆப்போனண்ட்டை மூணு ரவுண்ட்லையும் ஆறு பாயிண்ட் அடிக்க விட்டு லாஸ் ஆகியிருந்தாலும் இவர் ஆறு தடவை விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்பில் கப் அடித்தவர். பேட்டை கீழே போட்டு உடைச்சவரை பற்றி பார்த்தோம். இப்போ கப்பை மேலே தூக்கினவரை பற்றி பார்ப்போம். டேனியல் மெட்வடேவ் இவரோட ஃபர்ஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் இதாங்க. அண்ட் ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக்ஸில் கூட குவார்டர் ஃபைனல்ல தோத்துட்டாரு. அதே மாதிரி இந்த வருஷம் நடந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனில் இதே ஜோகோவிச்சிட்ட தான் தோத்தாரு. பட் அவர் அப்போ பேட்டை கட்டி அணைச்சாரு. ஜெயிக்கிறதும் தோக்குறதும் கேமோட ஒரு பார்ட் தான். ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் தோத்து தான் ஆகணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை எப்படி செலிப்ரேட் பண்றோன்றது நம்ம கையில தாங்க இருக்கு அப்படின்றத இவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யூஎஸ் ஓபன் டென்னிஸ், டென்னிஸ் தாங்க வேர்ல்ட்லே பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ், தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட இருக்காங்க. 1881 யூஎஸ் ஓபன் டென்னிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது என்னமோ கிராஸில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. 1974 வரைக்கும் கிராஸில் தான் யூஎஸ் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு. 1975 டு 1977 கிளேயில் விளாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஹார்ட் சர்ஃபேஸ் நடந்துச்சு. இந்த யூஎஸ் ஓப்பன் டென்னிஸை அதிகமாக வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி கார்னர்ஸ், ராஜர் ஃபெட்ரர், பிடி சாம்ப்ரஸ் இவங்க எல்லாருமே அஞ்சு தடவை இந்த டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் மென்ஸ் அஞ்சு தடவை ஜெயிச்சிருந்தாலும் அவங்களே மிஞ்சி செரீனா வில்லியம்ஸ் ஆறு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அப்படி நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசலனா தெய்வ குத்தமாயிருன்றதுனால கிரிக்கெட்டை பத்தி கொஞ்சம் பேசுவோம். கிரிக்கெட்னா யாரு? எல்லாத்துக்குமே முதல்ல நான் போறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தலை தோனி தான். ஐயா திருப்பி விளையாட போறான்னு வலிக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மென்டான்றது ஏதோ ஒரு விக்கெட் கீப்பிங் பவுலிங்ற மாதிரி பொசிஷன்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஐடியாலஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் நடுவில் பிளே பண்றதுதான். மறுபடியும் ஆட போறாருன்னு நினைச்சவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சு 24 hours ஆகிறதுக்குள்ள ரோஹித் சர்மா தான் அடுத்த கேப்டன், கோலி வந்து கேப்டன்ல இருந்து தூக்க போறாங்க அப்படின்னு அடுத்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து ஏக்கதவ தட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் அதுக்குள்ள ஒரு அதிர்ச்சி தர மாதிரி பிசிசி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் தான் கேப்டனு அப்படின்னு சொல்லி இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் மறுபடியும் நம்ம 12 மணிக்கு தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அதாங்க கோவிட்னால நின்று போன ஐபிஎல் செப்டம்பர் 19 ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னை ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட்லேருந்து எல்லா டேப்லெட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியல. தமிழ் கமெண்ட்ரி வேற கொஞ்சம் நினச்சா கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. தோனியை பிடிக்காத நிறைய பேர்த்துக்கு கூட கம்பீரை பிடிச்சிருக்கலாம், பட் கங்குலியை பிடிக்காத ஆளே இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்தியாவோட தாதான்னு செல்லமாக அழைக்கப்படுறாரு நம்ம கங்குலி. யாரோ 10 பேர்த்த அடித்து டானானவில்ல, நான் அடித்த 10 பேருமே டாண்டான்ற மாதிரி இவர் அடித்த 10 டீமுமே டானா தான் விளங்கிட்டு இருந்தாங்க அன்றைய காலத்தில் கிரிக்கெட்டில். அப்போ இருந்த ஆஸ்திரேலியன் டீமை பார்த்து உலகமே பயந்துச்சு. பட் அந்த ஆஸ்திரேலியன் டீமே நம்ம இந்தியன் டீமை பார்த்து பயந்ததுக்கு காரணம் கங்குலி தானா? அதுக்கு மறுப்பேச்சே இல்லைங்க. அப்படிப்பட்ட நம்ம தாதாவுக்கு இப்போ பயோபிக் எடுக்க போகிறாங்க. குறிப்பாக லாஸ்டில் அவர் சட்டையை கழட்டிட்டு பண்ணுற செலிப்ரேஷனை இப்போ தேட்டரில் பார்த்தாலும் எவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கும்னு எனக்கு இப்போயே ஃபீல் பண்ண முடியுது. லாஸ்டா ஃபுட்பால பத்தி ஒரு அப்டேட். 2009 ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட்ல இருந்து பிரிஞ்சு ரியல் மேட்ரிஸ்ல சேர்ந்தாரு. அண்ட் அகைன் 12 வருஷம் கழிச்சு மான்செஸ்டர் யுனைடெட் வந்திருக்காரு. கம்பேக் 2 கோல்ஸ் கொடுத்து அவரோட கால் தடத்தை பயிச்சிருக்காரு. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப நெகிழ்ச்சி கண்ணில் ஆடினதா இன்டர்நெட்ல இன்னைக்கு வைரலா பரவிட்டு வர பிக்சர். இதோட இந்த எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டு போடலாம். அண்ட் அடுத்த வாரம் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, பிகாஸ் ஐபிஎல் இஸ் ஆன் த வே. அண்ட் போன எபிசோடில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி மறைக்கப்பட்ட பல வீரர்களை பற்றி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது அரட்டை ஜங்ஷனின் கேம் ஃபுல்லி.